இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 14 வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த கராத்தே மாஸ்டரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை முகப்பேறு பகுதியில் வசித்து வரும் பெண் ஒருவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் தனது 14 வயது மகளை காணவில்லை என்று புத்தாண்டு தினத்தன்று ஜே நகர் போலீசில் புகார் கொடுத்தார். மறுநாள் வீட்டுக்கு வந்த மாணவி பதற்றத்துடன் காணப்பட்டார். இதனால் திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி மற்றும் குழந்தைகள் நல காப்பக உதவியாளர்கள் ஆகியோர் மாணவியிடம் பொறுமையாக விசாரணை நடத்தினர். அந்த மாணவி முகப்பேறு புகழேந்தி சாலையில் இருக்கக்கூடிய கரத்தே மாஸ்டர் 43 வயதான கருணாநிதி என்பவரிடம் கடந்த 6 மாதமாக பயிற்சி எடுத்து வருகிறேன். அப்போது கருணாநிதி என்னை திருமண ஆசை வார்த்தை கூறி அடிக்கடி பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று அந்த மாணவி விசாரணையில் கூறியிருக்கிறார். இதனையடுத்து கரத்தே மாஸ்டர் கருணாநிதியை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த மாணவிக்கு மேலும் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததும் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தலைமறைவான அவரை பிடிக்க போலீசார் தற்போது தீவிரம் காட்டி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பத்தில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.